வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டுவதற்கு, அதாவது லேபர் கான்ட்ராக்ட் மூலமாக டோட்டல் கான்ட்ராக்டாக வீடு கட்டுவதற்கு அக்ரிமெண்ட் போடணுமா என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை போகும்போது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறையா பேர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி டவுட்டு இல்லை, லேபர் கான்ட்ராக்டில் விட்டோம், டோட்டல் கான்ட்ராக்டில் விட்டோம், இப்போ இந்த மாதிரி பிரச்சனையாக நிற்குதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டாங்க. அதனால் தான் அந்த ஒரு வீடியோவை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஒரு வீடு கட்டுறவர் வந்து மூன்று விதமாக கட்டுவோம். ஒன்று வந்து டோட்டல் கான்ட்ராக்டு, அடுத்தது லேபர் கான்ட்ராக்டு, லாஸ்ட்டு வந்து டெய்லி வேஜஸ் தினக்கூலி. இந்த மூன்று விதமாக நம்ம வீடு கட்டுவோம். இப்போ அக்ரிமெண்ட் போடணுமா அப்படின்னு சொல்ல போனால் கண்டிப்பான முறையில் போட்டே ஆகணும். நீங்கள் மொத்த கான்ட்ராக்ட் விட்டாலும் சரி, லேபர் கான்ட்ராக்ட் விட்டாலும் சரி, இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். தினக்கூலிக்கு தேவை கிடையாது, அது ஒரு ஒப்பந்தம். அதாவது ரெண்டு பேருக்குள்ள ஒரு இன்ஜினியருக்கும் வீட்டுக்காரர்களுக்கும் அல்லது பில்டிங் கான்ட்ராக்டருக்கும் வீட்டு ஓனர்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்த படிவம் கண்டிப்பான முறையில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டும்போது முதல் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணுவோம், எத்தனை சதுர அடி கட்ட போகிறோம், அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடுவோம். வீட்டினுடைய பரப்பளவு எவ்வளவு, அதில் வந்து என்னென்ன ரூம்லாம் இருக்கணும்ங்கிறத ஒரு வரைபடம் நம்ம கண்டிப்பாக முதல் போட்டுருவோம். போட்டுட்டு தான் அடுத்து கான்ட்ராக்டர் கையில் நம்ம கொடுப்போம். வரைபடம் போட்ட உடனே நம்ம அடுத்து பேசுகிறது சம்பு தொட்டி, செப்டி டேங்கு, காம்பவுண்ட் வாலு, ஸ்டேர் கேஸு, போர்டிகோ, இது எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். இப்போ நம்ம டோட்டல் கான்ட்ராக்டாக நம்ம வேலை பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து மொத்தம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 சதுர அடி கட்ட போகிறோம், ஒரு 1800,000 அல்லது 2,000,000 பட்ஜெட் போட்டு வீடு கட்டுவோம். இப்போ அதில் வந்து என்னென்ன வரும், இந்த வேலையில் வந்து நாங்கள் என்னென்ன பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம், என்னென்ன பார்த்து கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அது போக தனியாக இந்த கணக்கில் வராத வேலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸ்கொயர் ஃபீட்டில் வராத வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அப்போ எந்தெந்த வேலை வரும் வராது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும்போது அப்போ அவங்க வந்து ஒரு கணக்கீடு பார்ப்பாங்க. அப்போ நம்ம பட்ஜெட்டு ஒரு 20,00,000 பட்ஜெட் போட்டிருக்கோம், மேற்கொண்டு ஒரு சில வேலைகள் இருக்குது, அதுக்கு ஒரு இவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி வேலையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது ஒரு மெத்தேடு. அடுத்து லேபர் கான்ட்ராக்டாக விட்டாலும் அதே ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 350, 400, 450, 500 வரைக்கும் போய்கிட்டுருக்கு சதுரடிக்கு லேபர் கான்ட்ராக்ட். அப்போ வந்து ஒரு அதுக்கு ஒரு பட்ஜெட்டு, ஒரு 400,000 வருது, ஒரு 500,000 வருது அமௌண்ட்டு, மொத்தம் கூலி இவ்வளோ வரும், அது போக வராத வேலைகள் இவ்வளவு, அதுக்கு இவ்வளோ வரும், மொத்தத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பந்த படிவம் நம்ம வந்து கண்டிப்பான முறையில் ரெடி பண்ணணும். அது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, பழக்கம் இல்லாதவங்க இருந்தாலும் சரி, ஒரு எழுத்து கண்டிப்பாக முறையில் பேசும். வாய் பேச்சாக வந்து பேசாமல் எழுத்து மூலமாக நம்ம பேசுவது நல்லது. அதை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து லேபருக்கு வந்து 500,000 அவர் கேட்டிருக்காரு அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை வந்து ஒரு 4 ஸ்டேஜாக இல்லை 5 ஸ்டேஜாக அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்போம். அப்போ மேற்கொண்டு ஒரு சில வேலைகள் நம்மகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அது போக மேற்கொண்டு ஒரு சில வேலைகள் வரும் அப்படின்னா அதுக்கெல்லாம் இவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடந்த வாரத்தில் எனக்கு வந்த ஃபோன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒன்றுமே அக்ரிமெண்ட் எதுவுமே போடலை. அவங்க கேட்க கேட்க அமௌண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ லாஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து கொஞ்ச வேலை தான் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் 600,000 கொடுத்தாதே நான் வேலையை முடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை நான் சொன்னேன், நீங்கள் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், ஒன்றும் போடலை நாங்கள். அப்போ நான் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதாவது முதல்ல நம்ம பிளான் பண்ணணும், இவ்வளோ வரும், இதுக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. நீ ஒன்றுமே நம்ம எழுதாமல் பேச்சா வாய் பேச்சா பேசுனா அது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது ஒரு சம்பவம், அது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டை கம்மியாக பேசுறது, ரேட்டை கம்மியாக பேசி வேலையை பிடிக்கிறதுக்காக ரேட்டை கம்மியாக பேசிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் வேலையை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நார்மலாக பேசுகிற ரேட் இருக்கிறத விட ஃபிக்ஸட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக பேசுறது,
வேலை பிடிக்கணும், வேலை வேணுங்கிறது தான் பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் வேலையை முடிக்க முடியும் என்கிறது கொண்டு வர்றது. எப்படின்னா இப்போ நான் எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கட்டுறோம் அப்படின்னா ஒரு சிலர் 1500 நான் பண்ணித்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வேலையில் எங்கே போகும், 1800 பண்ணுறவங்களுக்கு தான் வேலை போகும். அப்போ அது லாஸ்ட்டில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. நான் ஒரு 20 லட்சம் பட்ஜெட்டில் முடிக்கிறேன் அப்படி வேலையை, அப்போ 18 லட்சத்தில் முடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமப்படும். அப்போ அவங்க லாஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் 2 லட்சம் கொடுத்தாதே நான் வேலையை முடிக்க முடியும். அதைத்தான் நாங்களுமே என்ன செய்யணும் சொல்லுவோம், அது ஆரம்பத்துலேயும் சொல்லிடுவோம், அவங்க வந்து கடைசியாக சொல்கிறாங்க, அவ்வளோ வித்தியாசம். அப்போ லாஸ்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் வேலை முடிக்க முடியும். அப்போ தான் தெரியும் அந்த ஸ்கொயர் ஃபீட்டருடைய ரேட்டு என்னன்னு அவங்களுக்கு புரியும். ஒரு சிலருக்கு சொன்னால் புரியாது, அது கடைசியாக தான் புரியும். அப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லிடணும். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோ வருது இவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தான் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், என்னென்ன வேலைகள் பண்ணி தருவாங்க, எது எது வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்த படிவம் இருக்கணும் கண்டிப்பாக, ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்கள ஆரம்பத்துலேயே, எந்தெந்த வேலை வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும், எதுவுமே ஓப்பனாக நம்ம இருந்து பேசி வேலைகள் நடத்தணும். லாஸ்ட்டில் போயிட்டு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் வேலையை முடிக்க முடியும்னா ஒன்றுமே செய்ய முடியாது, வேறு வழி கிடையாது. அதாவது அவங்களால வந்து எவ்வளோ பட்ஜெட்டு ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோதான் ரெடி பண்ண முடியும். கடைசியில் வந்துட்டு இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு அப்படி முடியும், யாராலையும் முடியாது. அதனால் சொல்லிடலாம், அதாவது இவ்வளோ வரும் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். லேபர் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, டோட்டல் கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, இந்த வேலைக்கு இவ்வளோதான் வரும். இப்போ எல்லாமே ஓப்பனாகிடுச்சு, எதையுமே நம்ம மறைக்க முடியாது. அதனால் எந்தெந்த வேலை வரும் வராது இவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடணும். அப்படி அக்ரிமெண்ட் முதலே போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியில் வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வேலையை முடித்து கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நிறையா பேர் வந்து ஃபோன் போட்டாங்க போன வாரத்தில், அவங்களுக்கு விளக்கம் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, அக்ரிமெண்ட்டு போடணும், என்ன தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வரணும். லாஸ்ட்டில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொன்னால் அவங்களால என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது சரியா. அதனால் வந்து அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்றதும் ஒரு சில நிமிஷம் சொல்லி தான் முடிக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு டோட்டல் கான்ட்ராக்டாக பார்க்க போகிறோம் அல்லது லேபர் கான்ட்ராக்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டல் கான்ட்ராக்ட் மாதிரி சொல்கிறேன், மொத்த கான்ட்ராக்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள்கிட்ட கேட்டுருவோம், மொத்தம் எத்தனை சதுரடி, உங்களுக்கு என்னென்ன வேணும், வீட்டுக்குள்ளே என்னென்ன வேணும், என்னென்ன இருக்கணும், மரம் என்ன போடணும், தளத்துக்கு என்ன போடணும், மேலே மாடி எப்படி ரூம் எடுக்கணுமா, படிக்கட்டு வருதா, படிக்கட்டு உள்ளேயா வெளியேவா, சம்பு தொட்டி போடணுமா, செப்டி டேங்க் தொட்டியா, மேலே பால்கனி வெளியே வரணுமா, மேலே அது ஃப்ளோரா அல்லது காங்கிரீட்டா இல்லை சீட்டா, எல்லாமே எல்லா விஷயத்தையும் முதையே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள்ட்ட நம்ம இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டு அப்படின்னா இந்த வேலை தான், இது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அது தனி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே ஒரு படிவமாக எழுதி அதுக்கு மொத்தம் இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி இந்தந்த ஸ்டேஜில் நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பேஸ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போவோம், ரெண்டாவது ஒரு அமௌண்ட் வாங்கி லிண்டல் காங்கிரீட் வரைக்கும் கொண்டு போவோம், அடுத்து மூணாவது ஒரு அமௌண்ட் வாங்கி காங்கிரீட் போட்டு கொண்டு போவோம், நாலாவது வந்து அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் ஒரு அமௌண்ட் வாங்கி முடிப்போம், ஒரு சிலர் அஞ்சாவது அமௌண்ட்டாக கூட வாங்கி முடிக்கலாம். இப்படி தான் நம்ம கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் ஒரு பாதகம் இல்லாமல், வீட்டுக்காரங்களுக்கு பாதகம் நமக்கும் பாதகம் இல்லாமல் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம ரொம்ப ஒரே தான் அமௌண்ட்டே வாங்க வேண்டிய விஷயம் இல்லை, வேலை நடக்க நடக்க வாங்கி போயிட்டே இருக்கோம். இது வந்து டோட்டல் கான்ட்ராக்ட். இப்போ லேபர் கான்ட்ராக்ட்னா அதையுமே வந்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு 5 அமௌண்ட்டாக ஒரு 4 தடவையாக கூட 4 ஸ்டேஜில் கூட வாங்கிக்கலாம். மொத்த கூலி எவ்வளோ வருது அதில் அதையுமே நம்ம பார்த்துடலாம். தொட்டி என்னென்ன வருது, சம்பு தொட்டி வேணுமா, செப்டி டேங்க் வேணுமா, ஸ்டேர் கேஸ் வெளியே போதா, என்னென்ன வேலை விவரங்கள் எல்லாம் தெளிவாக கேட்டுட்டு இவ்வளோ அமௌண்ட் வருது அதை 4 ஸ்டேஜாக இப்படி வாங்கி முடிச்சிட்டோம்னா, அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் சொன்னாங்க அப்படின்னா அதை நம்ம தனியாக பார்த்து வாங்கிடலாம். அடுத்து நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம், அந்த கணக்கு தாண்டி ஒரு இப்போ அஸ்தி வாரம் 5 அடி நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 அடி போகுது அப்படின்னா அந்த 3 அடிக்குள்ளது நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று. இதே வேலையவே லாஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுமே செய்ய முடியும். அதனால் திட்டமும் தெளிவாக முதைய ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அது எவ்வளோ வரும் என்ன இதுங்கிறத தெளிவாக தெளிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேலையை ஒப்படைங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு நம்ம
நம்மளால் அமௌண்ட்டு ரெடி பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்படுவதற்கு முதல்லையே யோசித்து செய்வது நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்க முடியும், ஆனால் ஆரம்பித்த பிறகு ஒரு தடவை கூட யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம், ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு தடவை கூட யோசிக்க முடியவே முடியாது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இதுபோல் வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ அதே சந்திப்போம். தேங்க்யூ.